மனதோடு பேசுங்கள் மனதை காட்டும் கண்ணாடி மனதோடு பேசுங்கள் நாளும் இதை கேளுங்கள் மனதோடு பேசுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை சதா பொழுதும் கவிதை மனதுடன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கவிதையை உங்ககிட்ட வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவிதையிலிருந்து நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே ஏதோ ஒரு வேலை இருக்க மாதிரி ஓடிட்டே இருப்போம் ஒரு போக்குவரத்தில் பார்த்தோன்னா டிராஃபிக்கில் யாருக்குமே பொறுமையே இருக்காது எப்போதும் ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நகர்ப்புறங்கள்லேருந்து கிராமப்புறங்களுக்கு வரவங்களுக்கு முதல்ல சொல்கிற வார்த்தையே வந்து அப்பா எங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் சத்தம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்பாங்க அப்போ அந் இத்தனை பேரும் எங்கே ஓடிட்டே இருக்காங்க இத்தனை பயணங்களும் எங்கே நிகழ்ந்துகிட்டே இருக்குது பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்க்காம பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இத்தனை பயணங்களும் என்ன நிகழ்ந்துட்டு இருக்குது எங்கே போகிறாங்க சக மனிதன் மீதான அக்கறை எங்கே போயிடுச்சு யாராவது கீழே விழுந்தால் தூக்கி விடாமல் ஏதாவது ஒரு ஒரு குழந்தை விழுந்தால் கூட தூக்கிவிட அச்சப்பட்டுட்டோ பயந்துட்டோ அழுது வேலை காரணமாக ஓடிட்டோ இருக்கிற இந்த சூழல்ல இந்த கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் நசுங்கிப் போனவை தலைப்பு இது சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டன அனைத்து திசைகளில் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கிப் போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை